ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த டாக்கிங் பெங்குயின் யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டான மேனுஃபேக்சரிங் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கேட்கணும்னு நினைச்ச நிறைய கேள்விகளை நான் கேட்டிருக்கேன் இந்த கடை ஓனர் கிட்ட. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பேரை பத்தி சொல்லிடுறேன். மிஸ்டர் ஷாட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் ரேராகவே நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா. அதுக்கு உண்டான எல்லா விதமான டீட்டெயில்ஸோட எவ்வளோ ப்ரைஸிங்ல இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அண்ணா நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. உங்களோட பேர் சொல்லுங்க. ஸ்ரீதர். ஸ்ரீதர். ஓகே, நம்மளோட லொகேஷன் சொல்லிடுங்க. காந்தி பார்க் எல்லாத்துக்கும் தெரியுங்க. கோயம்புத்தூர் வந்தவ ஆர்எஸ்புரம் பக்கத்தில் காந்தி பார்க்குங்க. காந்தி பார்க் வந்து 100 மீட்டருக்குள்ளே நம்மளோட ஃபேக்டரிங்க. பொன்னையராஜபுரம் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா பேருங்க. இங்கே வந்துட்டாவே ராசி பில்டிங்னு கேட்டாவே சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு இது ரொம்ப வருஷமாக இருக்கிற பில்டிங்கு, இதுதாங்க அடையாளமே. ஸோ ராசி பில்டிங்னு கேட்டாவே சொல்லுவாங்க. அங்கே கீழே பேஸ்மெண்ட்டில் நம்மளோட ஃபேக்டரி இந்த யூனிட் ஷோரூம் வந்து ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ் கிராஸ்கட் ரோடு இருக்கு இல்லைங்களா, காந்திபுரத்தில். அங்கே நம்மளோட ஷோரூம் இருக்குங்க. இப்போ கரண்ட்டில் இப்போ வந்து க்ளோஸ் ஆகி தாங்க இருக்குது. காரணம் இப்போ சீசன் டைமுங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்டு மேக்ஸிமம் கோயம்புத்தூர் பர்சன்ஸ் இங்கே வந்துடுறாங்க. ரொம்ப ரேராக தான் அங்கே வர்றாங்க. அப்புறம் கெயிட் பண்ணி இங்கே வர சொல்லிடுறாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஷோரூம்ல போகும்போது சில டவுட்ஸ் இருக்கும். இதே நீங்க டைரக்டா மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டீங்கன்னா அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க, அவங்களோட ப்ராசஸ் என்ன, மெத்தட் என்ன அப்படின்றது கிளியரா நீங்க பார்த்து மனசுக்கு திருப்தியா வாங்கிட்டு போகலாம். ஆனா இப்போ இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா புதுசா பார்த்தவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்ன, எல்லாத்துலயுமே இன்ஸ்டன்ட் வந்துருக்கு. பட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னா வீட்டுல வந்து பெரிய சைஸ்ல வாட்டர் ஹீட்டர் இருக்கும். நம்ம ஆன் பண்ண ஒரு 10 நிமிஷம் ஆகுது, அது ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வாட்டர் கேட்டனாவே பயந்துக்குவாங்க. ஓ, பிராண்டட் தான் வாங்கணும், பெரிய கம்பெனி தான் வாங்கணும், ஸ்டோரேஜ் தான் வாங்கணும்னு நினச்சிக்குவாங்க. இதை வாங்கணுன்னாவே யோசிப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொமோட் பண்ணலைங்க, என்னோட கஸ்டமர் ப்ரொமோட் பண்ணுறாரு. அவரோட அப்பாவோ அம்மாவோ தம்பியோ தங்கச்சியோ மாமாவோ மச்சவனோ இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து கேரண்டி கொடுக்க வேண்டியதில்லை, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ட்னா பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இப்போ வந்துருச்சுங்க. அதனால உங்களுக்கு இப்போ தெரியுது. நம்மளோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுங்க, நம்மளோட ஓன் வெப்சைட்டுங்க mrshot.co.in, அந்த வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாங்க. டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. கூகுளில் போயிட்டு mrshot.co.in போட்டாங்க போதுங்க. ப்ராடக்டோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ₹1,500 ரெண்டு நாள் பொறுத்து வந்தீங்கன்னா 1,100 ₹1,100 இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் பக்காவாக எல்லாம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி லான்ச் பண்ண போகிறோம். இன்னும் 2-3 டேஸ் தான், எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுதுங்க. அது இப்போ லான்ச் பண்ணிடுறோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வரும்போது அந்த ப்ராடக்ட் வந்துடும். இன்னி காமிக்க முடியல. சார், நம்மகிட்ட மொத்தம் 5 மாடல் இருக்குங்க. ஓகேங்களா, எக்கானமி, கிளாசிக், ப்ரைம், மேக்ஸ், அமேசான்னு சொல்லிட்டு 5 மாடல் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கானமி மாடலுங்க. இதுதாங்க, இது பார்த்தீங்கன்னா பைப் வந்து த்ரெட் டைப்பெல்லாம் வராதுங்க, நார்மலாக இருக்கும். இன்லெட் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்புங்க, உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இது வந்து எக்கானமி அப்படிங்கிற மாடல். இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா பாலிப்ரோப்லைன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்குங்க. இதோட காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ கிடையாது, நான் ஐஎஸ்ஐ. பட் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஐஎஸ்ஐ தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். பர்ஃபார்மன்ஸ் மற்றது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து மினிமம் 30% உங்களுக்கு கரண்ட் செலவு வந்து கம்மியாக தாங்க பண்ணி கொடுக்கும். இது வந்து எக்கானமி அப்படிங்கிற மாடலுங்க. இதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வந்து த்ரெட் டைப்புங்க. இந்த அவுட்லெட்டும் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்புங்க. இது வந்து ஃபுல்லுமே ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்கு. காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐயில் வந்துடுங்க. ஓகேங்களா? இதோட ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவியாக இருக்கும். இது வந்து கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்க. இதில் அட்வான்ஸ்டு மாடல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலுங்க, ப்ரைம் அப்படிங்கிற மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே வந்து சுவிட்ச் இருக்காதுங்க, பாத்ரூமுக்கு வெளியில் ஸ்டோரேஜுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் வெளியில் போய் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணிருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி வந்து எல்லா வீட்லேயுமே வந்து ப்ரொவிஷன் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டேப் மட்டும் இந்த ஹோஸ் மட்டும் தனியாக வாங்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதுலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இன்ஸ்டலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டே ரெண்டு ஆணி அடிக்கணும் அவ்வளோதாங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. 16 ஆம்ப்ஸ் ப்ளக் பாயிண்ட்டில் தான் போடணும். சின்ன இந்த மிக்ஸி இதெல்லாம் போடக்கூடிய இதில் எதுவும் கன்வெர்ட் பண்ணியும் போடக்கூடாது, டைரெக்டாகவும் போட்டக்கூடாதுங்க. ஸோ 16 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஹெவியான ப்ளக் பாயிண்ட்டில் மட்டும்தாங்க போடணும். முக்கியமாக ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி இல்லாமல் மிஷின் வந்து ஆன் பண்ணிடக்கூடாதுங்க. ரெண்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸ் மாடலுங்க. இது வந்து எம்சிபி பிரேக்கரோட வரும். இது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு எது ஒன்று அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆயிருங்க. இது வந்து ஒரு அடிஷனல் சேஃப்டி, ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் அடிஷனல் சேஃப்டிங்க. சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கேன். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேப் தான் அவங்க வீட்டில் இருக்குங்க. அதில் போய் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கழட்டி கழட்டி மாட்டோன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா டூ வே டேப் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ ஒரு வே வந்து நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு போடணும், இன்னொன்று வந்து டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதேமாரி ரெண்டு ரெண்டு ஆணி அடித்து சேம் அவ்வளோதாங்க. இந்த டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளேருந்து தண்ணி வரும். இந்த டேப் நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக போட்டுக்கிற மாடலுங்க. இது வந்து அமேஸ் அப்படிங்கிற மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சும் வந்துடும், எம்சிபி பிரேக்கரும் வருங்க. எம்சிபி பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சாக யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஆன் பண்ணிக்கலாங்க. உங்களோட மெயின் சுவிட்சும் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக ஆன் பண்ணிக்கலாம். இதையும் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த பிரேக்கரை ஆன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் அப்பப்போ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைங்க சார், எனக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னா இதையும் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள் மெயின் சுவிட்ச் மட்டும் அப்பப்போ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களோட கன்வீனியண்ட் அப்படியே அதே தான், சேம் அதே தாங்க. ரெண்டே ரெண்டு ஆணி அடித்து இதை மாட்ட வேண்டியதாங்க. லைனை பொறுத்தவரை நீங்கள் எங்கிருந்தோடனே இன்லெட் எடுத்துக்கலாங்க. இப்படி தான் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எங்கிருந்தோடனே இன்லெட் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு த்ரெட் டைப்பாக இருக்கிறனால அது ஒரு கன்வீனியன்ட் உங்களுக்கு இருக்குது. வெளியில் வர்ற தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அடி ஹைட்லேருந்து விழுகுது இல்லைங்களா. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம், இதை போட்டுவிடுங்க. இதிலிருந்து 1/2 இன்ச் ஓஸ் எது வேணால் போட்டு உங்கள் பக்கெட் வரைக்கும் போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து அங்கேருந்து விழுகும்போது ஆறாமல் உங்கள் பக்கெட் வரைக்கும் அதேமாதிரி சூடு உங்களுக்கு வந்துடுங்க. அதான் முக்கியமான விஷயங்க. நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் 16 ஆம்ப்ஸ் ப்ளக் பாயிண்ட்டில் தான் போடணும். கிரவுண்ட் அறுத்து ப்ராப்பராக இருக்கணுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து வேலை செய்யாதுங்க. நிறைய கஸ்டமர் கூப்பிடுவாங்க, என்ன சார் எல்லா லைனும் வேலை செய்யுது இது மட்டும் வேலை செய்யலை அப்படிம்பாங்க. கிரவுண்ட் அறுத்து இல்லை அப்படின்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து வேலை செய்யாதுங்க. எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா தண்ணி உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மிஷின் ஆன் பண்ணணுங்க. மிஷின் ஆன் பண்ணிவிட்டுங்க பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் உங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். க்ரீன் லைட் எரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுடுதண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 15 செகண்ட் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு சுடுதண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, டேங்கில் தண்ணி தீந்துருது, அல்லது குழந்தைங்க ஏதோ க்ளோஸ் பண்ணி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஷின் க்ரீன்லேருந்து ரெட் லைட்டுக்கு மாறிடுங்க. ரெட் லைட் வருது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஸ்டாண்ட்பை மோடுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தங்க. அப்போ உங்களுக்கு வந்து சுடுதண்ணி வராது, பச்சை தண்ணி தாங்க வரும். அந்த சமயத்தில் இந்த பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் ஜென்ட்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஐடியலாக தான் இருக்குது, என்னங்க லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி தான் இருக்கும், அந்த சமயத்தில் ரீசெட் பண்ணிக்கணும். நம்ம கஸ்டமருக்காக என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வாங்கின உடனே தண்ணி உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் க்ரீன் லைட் எரியுதான்னு பார்த்துக்கோங்க. சுவிட்சை போட்டு கட் ஆஃப் ஆகும்போது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெட் லைட் எரியுதான்னு பாருங்கள். ஒருவேளை ரெட் லைட் எரியல, 2 நிமிஷத்துக்குள்ளே எரியல அப்படின்னா அது இமீடியட்டாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, நம்ம வேறு ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுத்துடலாங்க. இது வந்து எலக்ட்ரானிக்கு ரொம்ப ரேர் தான், ஒரு 1000 ப்ராடக்ட் போனால் தான் 1-2 ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, நம்ம இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒரு விஷயம் மட்டும் ஒரு முறை செக் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு அதுதான் செட்டப், அது வந்து மாறவே மாறாதுங்க. நான் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் வந்து இப்படி தாங்க இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம வாட்டர் ஹீட்டர் கிடையாதுங்க. நீங்கள் ஸ்டோரேஜ் வாங்கினாலும் சரி, இமர்சன் ராடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் கொஞ்சம் நீளமாக கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான். பெரிய ஸ்டோரேஜ் வாட்டருக்கு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 7 இன்ச் இருக்கும். நம்ம வாட்டர் ஹீட்டர் சின்னதாக இருக்கிறனால சின்னதாக பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட்டிங் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காமன் தாங்க. நம்ம வாட்டர் ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் ஃபால்ட் வருங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்ட் டெபாசிட்டான வருங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சால்ட்டாக இருக்குது பாருங்கள்.
இதனால் வந்து ஹீட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிரும் ஓகேங்களா. ஸோ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வரேங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை சூடு கம்மியாகுதுன்னு நினைக்கும் போது இந்த ஹீட்டிங் எலமெண்ட் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதுங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு இது போட்டிங்கன்னா புதுசு மாதிரி ஆயிரும். இதே பெரிய வாட்டர் ஹீட்டர் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன், மினிமம் 2000 ரூபா நம்மளுக்கு சார்ஜ் வருதுங்க. உள்ளுக்குள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு சர்வீஸ் அப்படின்னா மினிமம் 2000 ரூபா வந்துடுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 450 ரூபா செலவில் புது ஹீட்டராக நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இதில் வந்து நிறையா இருக்குங்க ஓகே. தெர்மோஸ்டட் பார்த்தீங்க அப்படின்னு இதுதாங்க, இந்த க்ரீன்லேருந்து ரெட் லைட் மாறுதுன்னு சொல்கிற இல்லைங்களா, இதுதாங்க அதோடய ஃபங்க்ஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுற பட்டனுங்க இதுதாங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மறுபடியும் மிஷின் வந்து ஆன் ஆகுங்க. இது வந்து கட் ஆஃப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிருங்க. இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்தீங்கன்னா தெரியும், இதுதாங்க ரீசெட் பண்ணுற பட்டனுங்க. இதான் இது பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிடுச்சு. இதான் இப்போ இது வந்து டிஜாயிண்டாக இருக்குது இல்லைங்களா, ஓவர் ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசெட் பண்ணுவோம், ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆயிருங்க. இதுதான் அதோடய வேலை. இது வந்து ஒரு முறை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா லைஃப் டைமுக்கு அது தாங்க. ஸோ மறுபடியும் அது வந்து மாற்றிட்டாலும் இருக்க வேண்டியதில்லை ஓகே. ஆக்சுவலாக இது வந்து பாலி கார்பனேட் அப்படிங்கிற இதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இது வந்து எரியாதுங்க. இப்போ நீங்கள் நெருப்பில் வச்சா கூட அது வந்து எரியாதுங்க, எரியாதுங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஓன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மோல்டிங் ப்ளக் தான் நீங்கள் பார்ப்பீங்க, மோல்டாக இருக்கும், அது அப்படியே மாட்டிக்கலாம் எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டாக பண்ண முடியும். கஸ்டமர் ஒரு சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அவங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும் அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கும் உள்ள பாத்ரூமுக்கும். நீங்கள் அதாக இருந்தால் கட் பண்ணி எடுக்கணுங்க, இதாக இருந்தால் இதை எடுத்துட்டுங்க அந்த வழியாக கொண்டு போய் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். இது பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க மிஸ்டர் ஷாட் அப்படின்னு அதுலேயே வந்துடுங்க ஓகேங்களா. இதனால் ஹெவியாக இருக்குங்க, சாலிடாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து 3000 வாட்ஸ் நம்ம வாட்டர் கேட்டுருங்க. இது ப்ராப்பராக இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் இதை வந்து இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவர் என்ன கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா ப்ரைஸுக்காக என்ன வேணால் நடக்கலாங்க. அதனால் மேக்ஸிமம் என்ன முக்கியமான தேவை அதெல்லாமே நம்மளே பண்ணுறேங்க. இதுக்கடுத்து வந்து லைட்டும் நம்மளே பண்ணுறேங்க. இது வந்து வெளியிலிருந்தெல்லாம் வாங்குறது இல்லைங்க. இது வந்து ஏன்னா ஃபுல்லுமே நியான் லைட்டுங்க, நம்மளே ஓனாக இது பண்ணுறேங்க. இந்த டையெல்லாம் நம்மளே வச்சுருக்கோம், இதை நம்மளே பண்ணுறேங்க. ஆமாங்க ஓகேங்களா. நம்ம மேக்ஸிமம் வெளியிலிருந்து வாங்குறது. ஆமாங்க ஆமாங்க. ஆமாங்க. ஸோ ஏன் இவ்வளோ கிளியராக நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னா உங்களுக்குன்னு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா, எப்படி பண்ணுறாங்க, இது சேஃபாக இல்லையா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கிளியராகவே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் இங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அந்த வாட்டர் ஹீட்டர் ஃபுல் அவுட் வர்றதுக்கு என்னெல்லாம் இங்கே ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்றத டைரெக்டாகவே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஓவரலாக அதை காமிச்சு சொல்கிறத விட நீங்கள் இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு சேஃபாக இருக்குன்றது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக காமிச்சிட்ருக்கேன். அண்டு எல்லாமே வந்து நம்ம காம்பாக்டாக வெளியே கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இப்போ வந்திருக்கு. வாட்டர் ஹீட்டர் நீங்கள் பேக்கில் போட்டு கொண்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்களே, என்ன சொல்கிறீங்க, வாட்டர் ஹீட்டர் எப்படி பேக்கில் போட்டு கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டேன். இது வந்து போர்ட்டபிள் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோ தாங்க இருக்கும். ஓகே 1.5 கிலோ தாங்க இருக்கும். ஸோ பேக்கில் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போகலாங்க, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. போய் நீங்கள் பார்க்க வேண்டிய 2 விஷயம், ஹெவியான ப்ளக் பாயிண்ட் இருக்கணுங்க, 16 ஆம்ஸில் ப்ளக் பாயிண்ட் இருக்கணும், 16 ஆம்ஸில் ப்ளக் பாயிண்ட் இருக்கணும், வாட்ரு டேப்பு ஏதாவது ஒன்று இருக்கணும் அவ்வளோதாங்க. இதேமாரி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்ணி உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணணுங்க அவ்வளோதாங்க. ஆன் பண்ணாங்கன்னா சுடு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எதுவும் வேணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க வாட்டர் ஹீட்டரு, இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் இடங்க ஓகேங்களா. 2 ஆணி அடிச்சிருக்கங்க, கொண்டு போய் அவ்வளோதான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க, இந்த மாதிரி கனெக்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கணுங்க ஓகேங்களா. நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிவிசி ஹோஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு சில இடத்துக்கு ஓகேங்க, இது வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. ஆமாங்க. நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் டைப்புங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் டைப் இருக்காதுங்க, இந்த ஹோஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதில் போய் இதெல்லாம் மாட்ட முடியாது. நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிறனால தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஸ்டோரேஜ் ஹீட்டருக்காக இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஓகே, அதில் கொண்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். வெளியில் வர தண்ணி மட்டும் டைரெக்டாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதாங்க. மாட்டிருக்காங்க. சுடுதண்ணி ஆன் பண்ணீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. சுடுதண்ணி வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் ஒரு லிட்டர், அஞ்சு லிட்டர், பத்து லிட்டர் லிமிட் எல்லாம் கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு 240 லிட்டருந்து 280 லிட்டர் நம்ம சொல்கிறாங்க. பாத்திங் டெம்பரேச்சரில் நான் ஸ்டாப்பாக வரும். இந்த தண்ணி மறுபடியும் போய் கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். வர்ற தண்ணி டைரெக்டாக உங்களுக்கு குளிக்கிறதுக்கு போதுங்க. அந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 250 லிட்டர்னா போதுங்களே. ஒரு ரெண்டு ஹீட்டர் வச்சுருந்தாங்கன்னா 500 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு 10 பேர் 20 பேர் தாராளமாக குளிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து லிமிட்டெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் தெரியாமல் தண்ணி திருப்பாமல் மிஷின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா, ஃபியூச்சரில் நான் சொல்கிறேங்க, ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆயிரும், ஸ்டாண்ட்பை மோடுக்கு போயிடும், அவ்வளோதான். அது மறுபடியும் ஆனே ஆகாது. இந்த ரெட்லைட் ஏரியா ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேனுவல் அந்த பட்டனை ரீசெட் பண்ணால் மட்டும்தான் சுடுதண்ணி உங்களுக்கு வரும். மிஷினே மிஷின் ஆன் ஆகும். இங்கே சுடுதண்ணி லாஸுங்கிறது இந்த 600 மில்லி மட்டும்தாங்க. அதே ஸ்டோரேஜாக இருந்தால் 10 லிட்டருமே உங்களுக்கு வேஸ்ட்டு தான். நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா சொல்கிறேங்க. ஸோ இதில் வந்து சுடுதண்ணி வேஸ்ட்டுங்கிறது எங்கேயுமே இல்லாதனால இன்னொன்று எப்போ தேவையினாலும் கிடைக்கும்னா நீங்கள் முதல்ல போட்டு வைக்க போகிறதில்ல. நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ தான் போட போகிறீங்க. அப்போ கரண்ட்டு செலவு எங்கேயும் கிடையாது, சுடுதண்ணி வேஸ்ட்டுங்கிறது எதுவும் எங்கேயும் கிடையாது. அதனால மினிமம் 30% செலவு கம்மி தாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஒரு வீட்டில் 4 பேர் அப்படின்னா ஒரு மாதம் முழுக்க அந்த ஃபேமிலி சுடுதண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 40 யூனிட்டுங்க. 3 பேர்னா 30 யூனிட்டுங்க. இல்லைங்க தாத்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாருங்க, நாங்கள்லாம் பச்சை தண்ணி தாங்க அப்படின்னா வெறும் 10 யூனிட்டு மாதத்துக்கு. மாதத்துக்கு ஒரு பர்சனுக்கு 10 யூனிட், 10 பேர் அவங்க வீட்டில் 100 யூனிட்டுங்க. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாதுங்க. கரண்ட்டு கன்சம்ஷன் மினிமம் 30-40% இதில் கம்மி தாங்க. உங்க பாப்பாக்கே நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது மினிமம் ஒரு 13 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த தைரியத்தில் சொல்கிறேன்னா, என்னோடய பையனுக்கு இப்போ 13 வயசுங்க. அவரே ஆன் பண்ணுறாரு, கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கிறாரு, குளிச்சுட்டு வந்துடுறாருங்க. ஸோ 12-13 வயசுக்கு மேலேனா ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்க முடியும். இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அது கீழே இருக்கிறவங்க நம்ம வந்து வேண்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 அடி ஹைட்டில் தான் நம்ம மாட்ட சொல்கிறோம். எதனாலனா ரெண்டு காரணங்க. நம்ம குளிக்கும்போது இந்த ஹைட்லலாம் மாட்டினாங்கன்னா தண்ணி இந்த கேபிள் வழியே உள்ளே போயிருங்க, ஓகேங்களா? அதனால ஹைட்டாக மாட்ட சொல்கிறோம். ரெண்டாவது, சின்ன குழந்தைங்க கை கட்டாத தூரத்தில் நம்ம வச்சுக்கணுங்க. ஆனால் எந்த காரணத்துக்குள்ள ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாட்ட சொல்லல. பொருளோட பாதுகாப்பு, குழந்தைங்க அதை வந்து ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிட வேண்டாங்கிறதுக்காக நம்ம சொல்கிறாங்க. ஒரு 4-5 அடி ஹைட்டில் மாட்டிட்டாங்கன்னா போதுங்க. நம்ம வாட்டர் ஹீட்டர் எல்லாத்துக்குமே 2 வருஷம் வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்க, செகண்ட் இயர் வந்து சர்வீஸ் வாரண்டிங்க. சால்ட் வாட்டராக இருந்தால் வாரண்டி வராதுங்க. ஏன்னா சால்ட் வாட்டருங்கிறது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கிடையாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கும் தெரியுங்க, ஓகேங்களா? அவங்க ஏரியாவில் சால்ட்டு கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட லைஃப் அதிகமாகும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 6 மாதம் தாங்க அந்த ஹீட்டரே ஒர்க் பண்ணும், பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு சில இடத்துல 2 வருஷம். இப்போ சப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சல்லுன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சால்ட்டாக இருந்தால் மட்டும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளுக்குள்ள அந்த ஹீட்டிங் எலமெண்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி ஆயிரும். ஒரு 400-500 செலவில் உங்களுக்கு புது ஹீட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஆயிருங்க. வந்துருங்க, வந்து பார்த்து அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன உங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் சொல்லுங்கள், இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் ஆன்லைன் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வாட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற விலையை விட எல்லோரும் பார்க்கணும்னு யோசிப்பாங்க, ஆல்ரெடி வாங்கினவங்க இருப்பாங்க இல்லையா, கம்மியாகவும் இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் ஹை ரேட்டில் இருக்கிறதுனால
அதோட ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக எல்லா வேலையிலையுமே எல்லாமே பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸில் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா என்னாலையும் அதே குவாலிட்டியில் என்னாலையும் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண முடியும். உண்மைங்களா இல்லையா? கண்டிப்பாக உங்களால் முடியும்னா என்னாலையும் முடியும். நம்மளோட கஸ்டமர், நான் எந்த கஸ்டமரை நோக்கி போயிட்டுருக்கிறேன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து வருஷத்துக்கு 10 வாட்டர் ஹீட்டர் வாங்க போகிறதில்ல. இது வந்து மளிகை சம்பளம் கிடையாது, மாதம் மாதம் பில் போட்டு வாங்குறதுக்கு. இது ஒரு முறை வாங்கிட்டாருன்னா மினிமம் ஒரு 5-10 வருஷம் இந்த பிரச்சனை அவருக்கு இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லதாக வாங்குற கஸ்டமர்னு இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க என்னோடய டார்கெட்டுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக்குங்க. இது வந்து வெறும் கிலோ 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்குங்க, செகண்ட் குவாலிட்டிங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் கிரேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக கிடைக்கிறது 100 ரூபா, இது வந்து 300 ரூபாய்ங்க, எனக்கு டேக்ஸோடு சேர்ந்து 300 ரூபாய் இதோட காஸ்ட். விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா இங்கே இருக்குது, 300 ரூபா இங்கே இருக்குங்க, 3 மடங்கு வந்துருச்சுங்க. இந்த ப்ளக்கு நான் காமிச்சிருந்தீங்களா, இது வந்து மோல்டிங் ப்ளக் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது வெறும் 20 ரூபாய்க்குள்ள அவங்களால அடக்கம் பண்ணி கொண்டு வர முடியுங்க, மேன் பவரில் எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 60 ரூபா வருங்க ஒரு ப்ளக்கு மட்டுமே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30-40 ரூபா எனக்கு டிஃப்ரென்ஸ் வருதுங்க. ஹீட்டிங் எலமெண்ட்டு காமிச்சிடலைங்களா, அது பார்த்தீங்கன்னா வெறும் 200-250 கிராம்லேருந்து கிடைக்குங்க. 150-200 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். நம்ம அதெல்லாம் வாங்குறதே கிடையாதுங்க. இருக்கிறதுலே தி பெஸ்ட்டானது மட்டும் தான் நம்ம வாங்குகிறோம். ஐஎஸ்ஐ மட்டும்தாங்க வாங்குகிறோம். தெர்மோஸ்டாட் பார்த்தீங்கன்னா வெறும் 40-50-60 ரூபாலேருந்து இருக்குங்க. நம்ம அதெல்லாம் டச்சே பண்ணுறது கிடையாதுங்க. இருக்கிறதுலே நல்லது ஐஎஸ்ஐ மட்டும்தான் நம்ம போடுறோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துலேயே தெரியும், இதுலேயே கிலோவுக்கு 200 ரூபா வித்தியாசம் வந்துருச்சு, ப்ளக்கில் 40 ரூபா வித்தியாசம் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி நோக்கி நான் போயிட்டுருக்குறேங்க. ஸோ என்னோடய கஸ்டமர் ரிப்பீட்டாக என்னோடய ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணி பண்ண போதுங்க. நான் விலை கம்மியாக பண்ணி பெரிய மார்க்கெட்டெல்லாம் பண்ணுற ஐடியா இல்லைங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட் தேடுற கஸ்டமர் என்னோட பிராண்டுக்கு வந்தாங்கன்னா போதும், மிஸ்டர் ஷர்ட்னு தேடி வந்தாங்கன்னா போதுங்க. ஓகேங்களா? தெரியும் தெரியுங்க. ஆமாங்க, வரைக்கும் இத்தனை வருஷம் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு. உண்மைதாங்க, உண்மைதாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ அண்ணா சொன்ன மாதிரி என்னடா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக அவங்க வந்துட்டு ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான உங்களுக்கு டவுட்ஸுமே வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வரும்போதே கூட இன்னும் 4 வீடியோ இருக்கும். இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் போட்டாவே இது மட்டும் வராதுங்க, 4 வீடியோ வருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் அமேசானில் போய் ஃப்ளிப்கார்ட்டில் போய் சர்ச் பண்ணும்போது என்னோட ப்ராடக்ட் வரும்போது பக்கத்துலேயே ப்ராடக்ட் இருக்கும். 900-700 ரூபான்னு என்ன வேணால் இருக்கலாங்க. ஓகேங்களா? ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னோடய ப்ராடக்ட் அமேசானில் பிக் பண்ணுறாங்கன்னா நல்லதாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்குறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ அந்த கஸ்டமர் தான் என்னோட டார்கெட், அவங்களுக்காக தான் நான் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்களா? வீட்டுக்குள்ளோம் அதே தாங்க கஸ்டமர் இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா கொரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பக்காவாக பேக் பண்ணி தாங்க அனுப்புகிறோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக தாங்க இருக்கும், பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா ஹெவியாக தாங்க. இதுதான் நம்மளோட பாக்ஸுங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் அப்படியே அனுப்ப மாட்டாங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம போட்டு தாங்க நம்ம வந்து அனுப்புகிறோங்க. அதுக்குள்ளே வைங்களேன், இப்படிதாங்க நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம். பக்காவாக போயிருங்க அவங்க வீட்டுக்கே. ஒருவேளை இதை மீறி ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா போதும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதெல்லாம் காமிக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது ப்ராப்பராக நீங்கள் பண்ண முடியாது. உடஞ்சிருக்கு அப்படின்னா வந்து ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்லாங்க. ரொம்ப ரேர் தான், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுங்க. ஒரு 1000-2000 ப்ராடக்ட் போனால் தான் ஒரு 2-3-5 அந்த மாதிரி ஆகும். அது மாதிரி இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்லாங்க. ஏன்னா நம்ம அந்த ஷூரிட்டி கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி வாங்குவாங்க? அதனால் அது பண்ணி கொடுத்துட்லாங்க. தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த கனெக்டர்ஸ் இங்கே இது வந்து தேவையில்லை. இந்த மாதிரி வாங்கினாங்கன்னா அது தேவையில்லைங்க. நார்மல் டேப்பாக இருந்து அதெல்லாம் தேவைப்படுங்க. ஓகே ஓகேங்க. இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துடும். உள்ளுக்குள்ளே வந்து ஆணியிலிருந்து எல்லாமே உள்ளே இருக்குங்க.
ஆமாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் வாங்கிட்டு எது இல்லைன்னு சொல்லி போய் தேட வேண்டியது இல்லைங்க. ஓகேங்களா, இல்லை எல்லாமே வந்துடும். செவத்தில் அடிக்கிற ஆணிலிருந்து எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடுங்க. அது ஒன்றும் பரவாயில்ல. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த கச்சம். இதுதான் நம்ம வாட்டர் ஹீட்டருங்க. இது வந்து ப்ரைம் மாடலு. ஓகேங்களா, ப்ரைம் மாடல். ஆமாங்க ஆமாங்க, எல்லாம் பக்காவும் இதுலேயே வந்துடுங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து சுவிட்சோடு வந்துடும் ப்ரைம் மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்கு வந்துடுங்க. ஓகே, எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்ட்டு எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கலாங்க. இது மேக்ஸிமம். ஆமாங்க ஆமாம், எல்லாமே இதிலே வந்துடுங்க. ஓகேங்களா, பில் அது கூடவே வந்துடுங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டரில் ஹோஸ் வந்து வந்துடுங்க. இது வந்து வாட்டர் இன்லெட்டுக்காக நம்ம கொடுக்குறோம், தேவைப்பட்ட அவங்க அவுட்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் செட்டாக வந்துடுங்க. இவங்க இதுக்காக போய் தனியாக எதுவும் வாங்க வேண்டியது கிடையாதுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, கஸ்டமர் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிஸ்டர் ஷாட் பற்றின வாட்டர் ஹீட்டரோட கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸும் அண்ணா நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷாப் எங்கே இருக்குது அண்ட் இவங்களுடைய குடோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபோன் நம்பரும் நான் கீழே கொடுத்துட்றேன். அண்ட் இவங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா www.mrshot.in அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் எப்படி போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதே போலவே இவங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னா 1000 வந்துட்டு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நம்ம கை மீறி எலக்ட்ரானிக் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இப்ப கிளியரா சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்க வாங்கணுன்றது கிடையாது. நீங்க டைரக்டா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா வந்து இங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஈவன் நீங்க ஷோரூமுக்கு தான் போகணுன்றது கிடையாது. மேனுஃபேக்சரிங் யூனிட்லயே வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாங்க. ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவை வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக வந்துட்டு இது எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராண்டும் கூடங்க, மிஸ்டர் ஷாட் அப்படின்றது நம்ம எப்படி மற்ற ப்ராண்ட்ஸ் வாங்குறோமோ அதே போல் இது ஒரு ப்ராண்ட் தான். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை.